வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இப்போ அடிக்கடி வெளியில் கடைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வாங்கி வச்சுப்போம். அப்படியும் எண்ட் ஆஃப் த வீக் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காய்கறிகள் அப்படியே மிச்சமாயிடும் நமக்கு. இதை என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அருமையான மிச்சம் மீதி காய்கறி குழம்பு, மசாலா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது நான்வெஜ் குழம்புக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்டில் இந்த குழம்பு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். பக்கத்துக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிள் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் இது ஒரே குக்கர்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுதான் தாளிக்க போட்டிருக்கேன். இப்போது ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால் இப்போ எனக்கு மிச்சமான காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு 2 முள்ளங்கி, ஒரு 2-3 கத்திரிக்காய், ஒரு 4-5 அவரைக்காய், அப்புறம் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது, அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துறேன். இது நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால அதிலே கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவை இருக்கும். இப்போ இந்த வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கி அப்படியே ஒரு திக் மசாலாவாக ஆகட்டும். 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் இப்போ நம்ம அரைச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 4 முந்திரி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூளில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இதை வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கிங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய், இதில் முள்ளங்கி இருக்குது, அவரைக்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, அண்ட் கத்திரிக்காயும் இருக்குது. இந்த 4 காய்கறி, உங்கள்கிட்ட எந்த மிச்ச காய் எது இருக்கோ அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸில். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நல்ல காய்கறியை 1 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதிலே ஒரு 1/2 வெந்துடும் உங்களுக்கு காய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டுன்னு வேகிற காய் தான். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோடையே சேர்த்து அதையும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். உங்கள் குழம்புக்கு என்ன திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் பிடிக்கும். இது சப்பாத்திக்கு நீங்கள் செய்யும்போது நல்லா கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு செய்யும்போது நார்மல் நம்ம குழம்பு பதத்துக்கு செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மிக்சியில், தேங்காய் அரைச்ச மிக்சிலேயே நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பொடியான இருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே போட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம மட்டன் குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். பொடியாக நறுக்கணும், கொத்தமல்லி தூவியாச்சு, ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே காய் நம்ம வதக்கும் போதே ஓரளவுக்கு வெந்துடுச்சு, அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரே 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் அட்டகாசமாக பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மீடியம் திக்னஸில் இருக்குது. சிம்மரில், நல்லா ஃபுல் சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பார்க்கவே நல்லா அப்படியே தக தக தகன்னு மின்னுது, அந்த மாதிரி தான் இருக்கணும். பார்க்கும் போதே அது சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்டிங்காக இருக்கணும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக தூவி இறக்கிடுங்க. அருமையான
பலக்காய் குழம்பு மசாலா குழம்புன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட ஒரு சத்தான குழம்புன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.